வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டே இறைநிலையை அடைவது அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நல்லா வாழ்ந்தாலும் கூட கடவுள் நினைப்பு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான்னா அந்த வாழ்க்கை வந்து பயனற்ற வாழ்க்கை. அது எப்பொழுது அவன் உணர்ந்து கொள்கின்றான் என்று சொன்னால் அத்திய காலத்தில் தான் உணர்றான். அத்திய காலம் என்பதுதான் இறுதி கட்டம். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் பிறப்பு என்றால் இறப்புன்னு ஒன்று வருது. அந்த இறப்பை வந்து நம்ம வரவேற்கிற நிலையில் இருக்கணும், அதுதான் சிறப்பு. இறப்பு வருதுன்னு பயந்து கொண்டும் பல துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டும் ஏண்டா இருக்கிறோம் நம்ம போல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் வீடு போகணுது, காடு வாவான்னுதுவாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் வயது ஆகிட்டு நடக்க முடியலன்னாவே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மரணத்தையும் நம்ம வந்து எப்படி நம்ம மகிழ்ச்சியை வரவேற்கிறோமோ அதே போல் மரணத்தையும் வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். She